அனைவருக்கும் உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள். யோகாசிரியன் யோகா எழுத்தாளன் கே.எஸ். இளமதி. நான் யோகாவுக்கு வந்த சம்பவமே ஒரு சுவாரஸ்யமானது. நான் சென்னைக்கு 1983 வந்தேன். பிழைப்பு தேடி வந்தேன். பிழைப்பு தேடி வந்த நேரத்தில் அப்போ எனக்கு யோகானா என்னன்னு தெரியாது. சென்னை வந்தவொடனே நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஜனரஞ்சகமான ஊர், அரிபரியான மக்கள் போக்குவரத்து, டிராஃபிக், இதெல்லாம் பார்த்த பிறகு என்னடா இப்படிப்பட்ட ஊரில் இவ்வளவு பிஷியாக இருக்காங்களே, என்ன இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம்னு தெரியாமல் முழித்தேன். மனச்சோர்வு ஏற்படுது. இந்த மனச்சோர்வை நீக்கிக்கொள்வதற்கு என்ன செய்வது என்று யோகாவை தேடினேன். யோகா தேடினப்போ எங்கேயுமே யோகா சென்டர் கிடையாது. வேப்பேரில் ஒரு யோகா சென்டர் இருக்குன்னு தினத்தை தின சின்னதாக ஒரு விளம்பரம் வரும், சின்னதாக கார்னரில் வரி விளம்பரத்தில் வரும். ஆனால் அங்கே போக எனக்கு அப்போ திசையே தெரியல, அதுக்கான வசதிகளும் கிடையாது, நேரம் கிடையாது, போராடிக்கிட்டு இருந்தேன். மனதுக்கு ஒரு அமைதி எடுத்து யோகா பண்ணேன். யோகாவை நான் அப்படித்தான் பார்த்தேன். முதல்ல நோயை குணமாக்கும் அப்படி இப்படி எவ்வளோ சொல்கிறாங்க, பட் நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. யோகா என்றால் அது மனதுக்கு அமைதியான விஷயமா. ஏன்னா யோகிகள் யோகிகள் நிறைய பேர் யோகிகளை பற்றி படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். யோகி அப்படின்ற யோகா யோகா பண்ணுற யோகியாக இருப்பான் அப்படி நான் பார்த்துக்கிட்டேன். நான் வந்து மெடிசனாக பார்க்கல, அது வந்து ட்ரீட்மெண்ட் மாதிரி பார்க்கல, அந்த மாதிரி நான் பார்க்கல. நான் ஷூராக சொல்கிறேன், நான் வந்து யோகிகள்ன்ற வார்த்தையை கேட்டதுலேருந்து யோகா என்றால் யோகா செய்ய யோகியாக இருப்பான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கான வழிமுறை தேடினேன். அப்போது 96 எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆன பிறகு ரொம்ப நெருக்கடி அதிகமாகிடுச்சு. எனக்கு வேலையும் போயிடுச்சு, வருமானம் இல்லை, குடும்பம் ரொம்ப சர்வைவல் இருந்தது, கடுமையான குழப்பத்தில் இருந்தேன். அப்போ யோகா கற்றுக்கிற தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி தென்சென்னையில் யோகாசன ஆலயம்னு ஒரு இடத்துக்கு போனேன். அந்த யோகாசன ஆலயம்ங்கிற இடத்துல மிஸ்டர் டி.எஸ். கல்யாணசுந்தரங்கிற ஐயா அங்கே தலைவராக இருந்தார். 96 அங்கே போய் கற்றுக்கிட்டேன். 96 அங்கே போய் கற்றுக்கிட்ட பொழுது இப்படி ஒரு மாற்று அதில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஆர்வம் பாருங்கள், கற்றுக்கொண்ட ஆர்வம். இங்கேருந்து காலைல 5-5:30 போகும்போது இந்த மனநிலை, திரும்பி வரும்போது அப்படியே என்டையரி மாறிதுக்கும். பயங்கர பிரிஸ்காக இருக்கும், உற்சாகம், மகிழ்ச்சி, சந்தோஷம். அது அடுத்த சண்டே வரைக்கும் டெய்லி போடுவேன். டெய்லி காலையில் டெய்லி 5:30 எழுந்து குளிச்சு தான் பண்ணுவோம் யோகா. குளிச்சுட்டு போடுவேன், 5 பனியோ மழையோ. ஒரு வருஷம் அந்த யோகா கிளாஸ் கற்றுக்கிட்டேன். எனக்கு நேரடியாக உமாபதி என்ற ஒரு அன்பர் எனக்கு யோகா சொல்லி கொடுத்தார், ரொம்ப சிறப்பாக சொல்லிக் கொடுத்தார். அதெல்லாம் இன்றைக்கு எனக்குள்ள அப்படியே பஞ்சு போயிருக்கு. நான் யோகா கற்றுக்கிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி இந்த யோகா ஆசிரியராக மாறியதுங்கிறத உங்களுக்கு சொல்லி ஆகணும். அது ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம். நான் அப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தேன், ஒரு பத்திரிகையாளனாக இருந்தேன். அது குறிப்பாக சினிமா பத்திரிகையாளனாக இருந்தேன். சினி ஃபிலிம் சம்மந்தப்பட்டவங்கள பேட்டி எடுக்க போகிறது. அதில் ஒரு சினிமா கலைஞரை பார்க்க பேட்டி எடுக்க போயிருக்கேன் ஒரு சண்டே அன்னைக்கு. பிரபலமான கலைஞர், ரொம்ப பிரபலமான கலைஞர், அவர் பேட்டி எடுக்க போயிருக்கேன். அப்போ சொன்னார், பேட்டி எடுக்கும்போது நான் கையில் பேடு வச்சுட்டு எழுதிட்டுருக்கேன். அவர் சொன்னார், எனக்கு டயபெட்டிக் இருக்குது, கொஞ்சம் சோர்வாக இருக்குது அப்படின்னாரு. யோகா கற்றுக்குங்கன்னு, யோகா தெரியாதுன்னாரு. எங்கேயா போய் கற்றுங்க, நீங்கள் சென்டரே இல்லைன்னாரு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியும். எப்படி தெரியும், நான் இப்போ கற்றுக்கிட்டுருக்கேன். நான் இப்போ கற்றுக்குட்டியாளன் தான். இப்போ ஒரு மாதமாக 1.5 மாதமாக கற்றுக்கிட்டுருக்கேன். எனக்கு நீங்கள் என்ன கற்றுகளை அது கொடுக்கணும். இல்லை சார், தப்பு, நான் யோகா ஆசிரியனாக ஆகலை, ஆனாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். நான் மாணவனாக இருக்கேன், இப்போ நான் கற்றுக் கொடுக்கணும். என்னங்க, நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்றீங்க, சாப்பிடுவோம், எனக்கு கொஞ்சம் கேட்குறேன், கொடுக்க மாட்டீங்களா, ஒரு திருமண்டத்தை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா எனக்கு ஒன்றுமே ஓடல. என்ன சார் இப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் சிக்க வச்சுருங்க, கற்றுக் கொடுங்க என்ன தெரியுமா அதை கற்றுக்கணும், நீங்கள் செஞ்சே இதை சொல்லுங்கன்னார். உடனே நான் உடனே பேடை வச்சுட்டு அவருக்குள்ள அவர் யோகா சொல்லிக் கொடுத்து அடாடா யோகா பண்ணி எழுந்த உடனே அவர் அப்படி உற்சாகமாக பயங்கர அலர்ட் ஆகிட்டார். ஆஹா, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, உற்சாகமாகிடுச்சு. எனக்கு சக்கரை வியாதிக்கு ஒரு அடையாளமே சிம்டமே இல்லை, எனக்கு மனநிலையே மாறிடுச்சு. நான் நீங்கள் தான் இனிமேல் யோகா மாஸ்டர், நீங்கள் இந்த இப்போ எழுத்து பத்திரிகை பேட்டிக்கிட்டு இதை கச்சாத்தெல்லாம் தூக்கிறீங்க, வேண்டாம், இனிமேல் நீங்கள் எனக்கு யோகா ஆசிரியராக வந்துடுங்க. வார வாரம் வந்துருன்ட்டார். வார வாரம் அவருக்கு போக ஆரம்பிச்சு அவ்வளோ என்ஜாய் பண்ணி யோகா போட்டார். எனக்கு அப்போயே ஒரு ஃபீஸ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு தெரிந்த நட்பு ஓட்டாருங்கள மீடியாவில், சினிமா லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் முக்கியமான ஃபோன் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி நல்ல ஒரு யோகா மாஸ்டர் கார் கற்றுங்க. அவங்களும் வர சொல்லிட்டாங்க, என்னடா இது கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ளே நம்மளை இப்படி படுத்துகிறாங்களே. காரணம் சொல்லி கொடுத்த விதம், காரணம் அதை என்ஜாய் பண்ண விதம், நான் என்ஜாய் பண்ணதை இன்னொருக்கு கொடுத்த விதம். யான் பற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னா திருமணர் அந்த அடிப்படையில் அந்த யோகா சொல்லிக் கொடுத்தேன். நான் யோகா சொல்லிக் கொடுத்துக்கிட்டு ஜென்ஸுகளுக்காக போயிட்டுருந்தேன். அங்கே வந்து ஒரு முதலாக நான் யோகா கொடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தை, 5, 6, 1வது, 2வது படிக்கிற பெண், ஒரு பெண், அவருக்கு பார்வை குறைபாடு உண்டு, பார்வை இல்லாத ஒரு குழந்தை பெண். அந்த பெண்ணுக்கு யோகா கொடுக்க கூப்பிட்டாங்க.
முதல் முதலாக நான் சென்றது அந்த பெண்ணுக்கு, சரஸ்வதி என்ற பெயருடைய அந்த பெண்ணுக்கு யோகா கொடுத்தேன். அங்கே கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க ஃபேமிலி இருக்கிறவங்களும் நல்லா வேடிக்கை பார்த்தாங்க. அதில் டீனேஜ் பொண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க. எங்களுக்கும் கத்தறையிலன்னாங்க. ஓகே கற்றுக்குங்க அப்படின்னு அவங்க வந்து யோகா கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு மைண்டில் சின்ன விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுச்சு. என்னன்னு கேட்டால், ஜென்ஸுக்கு யோகா கொடுக்கும்போது அவங்க சில விஷயங்கள் முடியலன்னா அந்த கை காலை வளைச்சி கொடுத்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். அதுபோல் அந்த பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சபோது, பெண்ணுக்கு பெண்ணாக அது இன்னும் நல்லா இருக்குமே சொல்லிட்டு என் மனைவி வீட்டில் இருந்தால் கூப்பிட்டு போனேன். இங்கே வா, ஒரு பெண்ணுக்கு குனியும் இல்லை, டீனேஜ் பண்ணுறது அவள் நிமிரம் இல்லை, அவள் காலையில் ஹெல்ப் பண்ணேன். என் ஒய்ஃப் வந்து பார்த்தான், அவள் ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. நீங்கள் இனிமேல் மிருகங்களில் வரீங்களா மேடம்? நாங்கள் வந்துட்டு என் ஒய்ஃப் என்கிட்ட எல்லா ஆசனங்களும் எல்லாம் கற்றுட்டாங்க. கற்றுக்கிட்டு அவள் அந்த பெண்ணுக்கு போய் கொடுத்தாங்க. அந்த பெண் இன்னும் நாலு பெண்களுக்கு சொல்ல, பெண்களுக்கு பெண்களான யோகா நல்லா டெவலப் ஆகிடுச்சு. பெண்கள் ரொம்ப ஆண்களோட ரொம்ப உற்சாகம் பண்ணுறாங்க. என் மனைவிக்கு அவருக்கு டூ வீலர் வாங்கிட்டு, நான் என் மனைவி வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும்போதே நான் யோகா வளர்ந்துட்டேன். ஆனால் எனக்கு யோகாவத்தை கொடுத்தவர்கள் என்று நான் சொல்வேன், எனக்கு சீனியர்கள், என் பிள்ளைகள் யோகாவின் சீனியர்கள் என்று நான் சொல்வது எனக்கு பெருமைப்படுகிறேன். ஆனால் அப்போ என் குழந்தைகள் பிறந்தவிழந்தே யோகாவில் வளர்கிறாங்க. நாங்கள் டோர்ஸ்டெப் யோகா தான் போகணும். எங்கள் வீடுகளெலாம் இருக்குது, வீட்டில் யோகா சென்டரில் போக முடியாது, யாரும் அனுமதிக்க மாட்டாங்க, யாரும் இடந்துட மாட்டாங்க, ஆளுகள் வரக்கூடாதுட்டாங்க. ஸோ நாங்கள் டோஸ்டர் வீட்டுக்குள்ளே கேட்குறவங்களுக்கு மட்டும் போய் கொடுத்தோம். இந்த முதல்ல அந்த திரைப்பட கலைஞர் சொன்ன அந்த அதன் அந்த லிங்க் அப்படி அங்கங்கங்கே போய் போய் பரவிட்டே இருந்துச்சு. அதன் பிறகு எர்லி மார்னிங் நீங்கள் நம்பின நம்புங்க, காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு அஞ்சு மணிக்கெல்லாம், மழையாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும், அந்த நேரத்தில் எங்கள் பிள்ளை ரெண்டு பேர் குழந்தை பிள்ளை தூக்கிட்டு சாதாரண கேர்லெஸ் அந்த சாதாரண இந்த எந்த வண்டி கைனட்டிக் கேர்லாத வண்டியை எடுத்துக்கிட்டு நாங்கள் போவோம். பெரம்பூர் அந்த மாதிரி ரொம்ப தொலைதூரங்களுக்கு போவோம். இருட்டோடு போயிட்டு அந்த வீட்டில் போயிட்டு எங்கள் குழந்தையில படுக்க வச்சுட்டு அங்கே இடம் கொடுப்பாங்க, தூங்க வச்சுட்டு நாங்கள் நான் கணவனுக்கும் என் மனைவி அந்த மனைவிக்கும் யோகா கொடுப்பாங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸு, இவங்க லாயர்ஸு, இவங்களுக்கெல்லாம் யோகா கொடுக்க ஆரம்பிச்சோம். நீதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் யோகா கொடுக்கு. இப்போ என்ன ஆச்சு, இதில் இந்த குழந்தையை கொஞ்சம் வளர்ந்த பிறகு இவங்க குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு யோகா கொடுக்க ஆரம்பித்தாங்க. குழந்தைய படுத்து தூங்க வச்ச குழந்தைங்க இவங்க உட்காந்து விளையாடுறதுல போகிறோம்ல, நாங்கள் அந்த வீட்டுக்கு அங்கே இருக்கிற குழந்தைகளையும் என் குழந்தைய யோகா கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படியாக குழந்தையிலேருந்தே குழந்தையாக யோகா கொடுக்க ஆரம்பிச்சு இந்த குழந்தை யோகா வளர்ந்துச்சு. நான் இந்த பேட்டி எடுக்கிற சொல்ல அன்றைக்கி கூட தீக்கு பண்ணாச்சு. என்றைக்கு அந்த திரைப்பட கலைஞர் சொன்னாரோ அன்னைக்கேருந்து என் வாழ்க்கை யோகா வாழ்க்கையாக மாறியது. அதன் பிறகு நான் வந்து அப்போ வந்து புக்ஸ் எல்லாம் எழுதிட்டேன், நிறையா நாவல்ஸு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நாவல்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு எஸ்எஸ் இதெல்லாம் எழுதிட்டுருந்தேன். சுயமுன்னேற்ற கட்டுரைகளும் நாவல்களும் எழுதிட்டுருந்தேன். இதை வந்து நர்மதா பதிப்பகத்தில் நிறைய நூல் வந்தது. அப்போ நர்மதா பதிப்பகம் திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் நம்ம நினைவு தாய் வீடு தாய் போல் எனக்கு அவரை நேற்று இப்பொழுது ஒரு கண்ணம் வணங்கிக் கொள்கிறேன். அமரர் ராமலிங்கம் அவர்கள் சொன்னார், நீங்கள் நல்லா எழுதுறீங்களே சுயமுன்னேற்றத்தை பற்றி, யோகா ஒரு சுயமுன்னேற்றம் தானே, அந்த கலையை பற்றி ஒரு புக் எழுத முடியுமான்னு கேட்டார். ஓ எழுதலாமே சார் அப்படின்னு எனக்கு அனுமதி கொடுத்தார். நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போராடி எழுதுனேன். ஒரு வருஷம் நிறைய யோகா கற்றுக்கிட்டேன், நிறைய யோகா புக்குகளை படித்தேன், ரிசர்ச் பண்ணேன், சந்தேகங்களை கேட்டேன், பல சென்டர்களுக்கு போனேன். அப்படியே பயின்று அந்த யோகா பற்றி ஒரு வருஷம், யோகாசன கலை ஒரு வாழ்க்கை துணை என்ற ஒரு நூலை எழுதினேன். அந்த நூல் எழுதி அது ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு அந்த புக்கு வெளிவந்தது. 2007 வந்தது. அந்த நூல் வெளிவந்த பிறகு யோகா சார்ந்த புத்தகங்கள் நிறைய எழுதுறதுக்கு வாய்ப்புகள் வந்தது. அதில் வந்து யோகா பள்ளி மாணவர்கள் கடை யோகாசன கலை வாழ்க்கைத்தினே முதல் புக்கு, பள்ளி மாணவர்களுக்கு மாணவர்கள் கடை யோகா ரெண்டாவது புக்கு, அதன் பிறகு டீனேஜ் வயதினருக்கான யோகா அது ஒரு புக்கு, அப்புறம் தம்பதிகளுக்கான யோகா சின்ன புக்கு பாக்கெட் புக்கு அது ஒன்று, அதன் பிறகு நலம் தரும் யோக தத்துவம், பிறகு தத்துவ யோகா வினாவுடைய க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அது, அதன் பிறகு தாம்பத்திய வெற்றிக்கான யோகா வழிகாட்டி, முழுக்க முழுக்க தாம்பத்தியத்தை எப்படி வெற்றி அடைவது என்பதை பற்றிய நூல், அப்புறம் அஷ்டாங்க யோகம், அப்புறம் பிராணாயாமம், பிறகு தியானம், இதெல்லாம் போக இந்த கீ டு த ட்ரெஸ்ஸஸ் ஆஃப் யோகா அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகத்தை எழுதி அமேசானில் போட்டேன். இவ்வளவு எழுதி கொண்டு யோகா கொடுத்து கொண்டு இருக்கும்போது என் குடும்பத்தில் மலர்ச்சி ஏற்பட்டது. என் மனைவி தனியாக யோகா பெண்களுக்கு போக ஆரம்பித்தார்கள். வளர்ந்த பிறகு என் பருவப்பனான பிறகு என்னுடைய மகள் யோகா வகுப்புக்கு போகிறான். என்னுடைய மகன் வளர்ந்த பிறகு அவனும் யோகா கிளாஸுக்கு போக ஆரம்பித்தான். பெரிய ஒரு இடங்களுக்கெல்லாம் போனான். அவங்களெலாம் கூப்பிட்டுக்கிட்ட இடத்துக்கு நல்ல பேர் அவங்களுக்கெல்லாம். என் நிரந்தர தொழிலில் தான், பணி வந்தால் பனி காலத்தில் யோகா போட மாட்டாங்க, ரொம்ப வெயில் காலத்தில் போட மாட்டாங்க, மழை காலத்தில் வேண்டே வேணால் ஃபோன் சொல்லுவாங்க, மழையாக இருக்குது வழியில் வராதிங்க, நிறைய பள்ளங்கள்லாம் இருக்கும், தண்ணி ரோடு சரியிருக்காது வேண்டாம்னு சொல்லுவாங்க, சொல்லி போட்டு ஒரு தூக்கம் போடலான்னு கூட இருக்கும். சில பேர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு வீட்டில் இருந்தால் பிடிக்காது, கொட்டுற மலையில் கூட நனைஞ்சிட்டு போவேன். கொட்டுற மலையில் நனைஞ்சு பண்ண அனுபவம் நிறையா இருக்குது.
எவ்வளோ குண்டு குழி மேடு, இந்த பால் கொடுக்க போவாங்க, இந்த மாதிரி எர்லி மார்னிங்கில் இந்த காய்கறி விற்க போவாங்க, அந்த மாதிரி நான் இந்த தொழில் எடுத்துக்கொண்டு போனேன். என் மனைவியும் போனாள். அப்படியெல்லாம் பாடுபட்டு வளர்ந்தது இந்த கேள்வி புண்ணியத்தை சேர்த்துருக்குது. யான் பெற்ற இன்ப பெருகவையும் எந்த முறையில் தான் யோகாவை கற்றுக்கொள்ள வேண்டும். யோகா வந்து சும்மா நான் நல்லா இருந்தால் போதும், என் ஹெல்த்துக்கு அப்படி பார்த்தா அதில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு பிரயோஜனம் இருக்காது. பிற இறைவருக்கு அதன் மூலமாக எங்கள் ஓரளவுக்கு எங்களை பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்தது. அடிப்படையாக வசதிகள் கிடைக்கல, வசதிகள் வேண்டாம், வசதிகளை போச்சுட்டா யோகா விட்டுருவோம். எனக்கு தெரியும், நான் எவ்வளவோ கோடான கோடீஸ்வரங்களாக யோகா கொடுத்துருக்கேன். எல்லோரும் உட்பாருங்க, ஐயோ அப்பா அம்மா ஆளை விட்டால் போதும், எனக்கு வேண்டான்னு போயிடுவாங்க. அதாவது இந்த மது பழக்கத்துக்கு போனவங்கள்லாம் நிறைய பேர் அந்த யோகாக்கள் கிட்டத்தில் வரமாட்டாங்க, யோகாவில் வரமாட்டாங்க. எப்படிப்பட்ட கெட்ட பழக்கமும் போதை பழக்கமும் புகைப்பழக்கமும் இருக்கிறவங்க யோகாக்கில் வந்தால் போயிடுவாங்க. நான் கொண்டு வர வந்திருக்கேன், கொண்டு வந்து நிறைய பேர் விட்டு போயிருக்காங்க. குறிப்பாக நான் அந்த அசைவத்தை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் விட்டாச்சு. ஏன்னா அந்த அசைவ உணவு எவ்வளோ கெடுதலானதுன்னு பற்றி ஒரு சாப்டர் எழுதி இந்த புக்கில் சேர்த்துருந்தேன், யோகாசன கலை ஒரு வாழ்க்கத்தினர். அந்த பதிப்பாளர் சொன்னார், இதையெல்லாம் பார்த்தாங்கன்னா புக்கை படிக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க, எனக்கு பிஸ்னஸ் முக்கியம், இதை போடாதீங்க, அதை நீங்கள் வேற ஆகும்போது சொல்லிக்கிங்கன்னார். ஏன்னா அதில் படித்து முடிக்கிறவங்களே அசைவத்தை வேண்டான்னு விட்டுருவீங்க. அந்த சரி பரவாயில்ல, அதற்கும் யோகம் வேண்டும் இல்லையா? அசைவத்தை விடுறத சாமானியம் விட முடியாது. எல்லாம் யோகத்துக்குள்ளே வந்தாத்தே போகும், யோகத்துக்குள்ள முழுமையாக வர வேண்டும். அதில் ஒரு நாள் ரெண்டு நேரம் செய்யணும். இப்போ டெய்லி ப்ரெஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம் இல்லையா, அதை மிஸ் பண்ணுறது இல்லையா? அதுபோல் யோகா மிஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பேப்பர் படிக்கிற, ஒரு டிவி பார்க்குற நேரம் இல்லையா, இந்த நேரத்தில் யோகா பண்ணலாமே. நியூஸ் பேப்பர் வச்சுட்டு பக்கம் பக்கமாக படிக்கிறாங்க, அதுக்கு டிவியில் கூட கண்ட கலையை பிறக்கிறாங்களோ வருது, அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து நேரத்துக்கு யோகா பண்ணலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தம், அந்த இரவு பகல் சந்திக்க நேரம் நிறைய ஓசம், நல்ல சுப்ரீம் கான்ஷியஸ் எனர்ஜி இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் காலையில். மாலையில் சந்தியா வேளையில் அருமையான ஒரு பவர் கிடைக்கும். அதை விட வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில்? ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் உட்காந்து அவங்க கூடுற டெஸ்ட்டெல்லாம் எடுத்து சொல்கிற டெஸ்ட்லாம் எடுத்து உடலை அறுவை சிகிச்சளவு கொண்டு போய், ஆங்கில வைத்தியம் சிறந்த வைத்தியம் இல்லைன்னு சொல்லவில்லை, அது மனிதனை குணப்படுத்துவதற்கு போராடுகிறது. ஆனால் போராட்டத்தில் மனிதன் முக்கால் வயசு பேர் பழையாடுறாங்க. பழியாகாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? அந்த மருத்துவத்தின் உதவியை கூடுமானவரை நாடாதவரை நம்மை ஆரோக்கியம் வைத்துக் கொள்வதற்கு யோகாக்களை வைத்துக் கொள்ளுங்கள், வருமுன் காத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அதன் பிறகு என் மனைவி, நான், மகள், மகன் எல்லோருமே யோகத்தில் சிறந்தவர்களாக, நாங்கள் உலகத்தில் யோகத்திற்கு எல்லோரும் யோகா கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறோம். நான் ஒரு வீட்டில் ஒருத்தர் கற்றுக்கொண்டு விரும்புகிறேன், ஒரு வீட்டுக்கு போனால் கணவன் மனைவி மக்கள் யார், அப்பா அம்மா தாத்தா பாட்டி சும்மா உட்காந்து வேடிக்கை, தாத்தா ஏன் வேடிக்கை பார்க்குறேன், வாங்க யோகா போடுங்க, பாட்டி ஏன் வேடிக்கை வாங்க, நீங்கள் வந்து யோகா போடுங்க, உயிரில் வரை யோகா போடலாம். 100 வயசு உயிரில் வரை யோகா போடலாம், சாக்கிற வரைக்கும் யோகலாம், அது கடிகால் சவத்தோடு உலகத்தை விட்டு போகலாம். எப்பேற்பட்ட அற்புதமான கலை, பதஞ்சலி முனிவர் ஏற்படுத்திக் கொடுத்த அற்புதமான கலையை அகில உலகம் அறியத்தக்க முறையிலே ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக நமக்கு பெரிய விழிப்புணர்வை கொடுத்த நம்முடைய பாரத பிரதமர், அவர் திருப்படியை வணங்குகிறேன், மோடிஜி அவர்கள் நித்தியா இருக்கிறது ஈடுபடணும். ஒரு பிரதமர் யோகா போடுறார், ஒரு பிரதமர் ஒழுக்கமாக இருக்கிறார், நேர்மையாக இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார். யோகாக்களை வந்துட்டீங்கன்னா நேர்மை உண்மை ஒழுக்கம் எல்லாம் வந்துடும். பல பேர் யோகாக்களை வராத காரணமே, யோகாக்களை வந்து நம்ம நல்லவனாக மாறணுமே, உண்மையிலான மாறணுமே, மனச்சாட்சியை மாறணும், இதுக்கு நமக்கு வேண்டாம், உலக ஏற்படி வாழ்ந்துருப்பாங்க சொல்லி தப்பான வாழ்க்கை வாழ்வர்கள் தண்டிக்கப்படுவார்கள், நோயினுடைகள் தான் தண்டிக்கப்படுவார்கள். கண்கூடாக பார்க்கிறோம் உங்களுக்கு அந்த வாழ்க்கை அது போன்ற சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வேண்டாம். கடவுள் உண்டு, கடவுள் இல்லாமல் யோகா இல்லை. கடவுள் கொடுத்த கலை யோகா கலை, கடவுளை மதித்து யோகத்தை கற்றுக்கொண்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நித்தியாக இருக்கிறது ஈடுவாழ்வுகள், சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் நிம்மதி சந்தோஷத்தோடு வாழ்ந்து விட்டு போகிறத விட்டுட்டு பணம் பணம் அலைஞ்சி பேராசைப்பட்டு கடவுளை மறுத்து வாழ்க்கையிலே கண்டீர்கள், வேண்டாம். யோகாவை கற்றுக்கொள்ளுங்கள், என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் யோகாசனா டோர்ஸ்டப் போகிறேன், அதுபோக பரஞ்சுடர் ஞானம்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இதெல்லாம் பாருங்கள். பிராணாயாமம் என்ற பேரில் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு, பிராணாயாமம் பிராணாயம் பத்திரிகை மாத இதழாக வருகிறது. அதில் அரசமர சித்தன் அஷ்டாங்க யோகம் என்ற ஒரு சித்தனும் பித்தனும் போட்டு ஒரு 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 குருவும் ஒரு சிஷியனும் பேசிக்கொள்வது போல் ஒரு அடிமுட்டாளாக இருக்கக்கூடிய ஒருவனும் அதீத ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவரும் கலந்து பேசிக்கொண்டு இவன் அறியாமை விளக்குவதாக அந்த சித்தர் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உங்களை மிகவும் ஈர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு அதனை படித்து போற்றி பாராட்டி விரும்புபவர்கள் ரசிகர்கள் வட்டாரங்கள் நிறைய பெருகி வருகிறது. அடியின் எழுதிய நூல்களையெல்லாம் நீங்கள் வாங்கி படியுங்கள். உங்களுக்கு எந்த நூல் வேண்டுமென்றாலும் அவற்றை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஒன்று நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள். என்னுடைய நம்பருக்கு பேசினா நான் உங்களுக்கு சொல்வேன், 9940588046 99405 88046 9940588046 KS இளமதி யோகாசிரியன், யோகா ஜெர்னலிஸ்ட். நீங்கள் யோகாவில் எனக்கு உறுதுணையாக இருந்து வகுப்புகள் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கும்
என்னுடைய மனைவி திருமதி சிவகாமி அவர்களுக்கும், எனது மகள் ஐ பிரியா பாபு எம்எஸ்சி யோகா அவர்களுக்கும், எனது மகன் ஐ பாலாஜி எம்எஸ்சி யோகா அவர்களுக்கும் நான் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அவர்களும் யோகத்தில் சிறந்து வாழ என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆசிரியர் நன்றி, வணக்கம். வெற்றிக்கான யோக வழிகள்.